யூரோகிட்ஸ் முகப்பேர் மேற்கு வழங்கும் நாடக நிகழ்விற்கு வருகை தந்து இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். சிவனுக்கோ ராத்திரி சிவராத்திரி. நம் அலைமகள், கலைமகள், மலைமகள் ஆகிய அன்னையருக்கு 9 ராத்திரியாம். அதுதான் நவராத்திரி. நம் அலைமகள், கலைமகள், மலைமகள் அனைவருக்கும் வரலாற்று கதைகள் எண்ணிலடங்கா. அக்கதைகளில் சிலவற்றை உங்களுக்கு காண்பிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கதையில் முதலாவதாக அலைமகளாம் லட்சுமி தேவியின் வரலட்சுமி விரதம் பற்றிய கதையினை காண்போம். முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரஸ்ரவா என்றொரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான். அவனது மனைவி சந்திரிகா, அவளும் கணவனுக்கேற்ற மனைவியாக எல்லா வகையிலும் விளங்கினாள். எந்நேரமும் நல்ல சொற்களையே பேசி வேலைக்காரர்களை நல்ல முறையில் நடத்தி வந்தாள். அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ஷியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமையாக வளர்த்து வந்தார்கள். தினமும் லட்சுமி பூஜை செய்யாமல் சந்திரிகா உணவருந்த மாட்டாள். கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியாரை போற்றி பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவளாகவும் இருந்தாள் அந்த மாதரசி. இதனால் மனம் மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினாள். ஓர் ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மிகவும் வயதான சுமங்கலி போல சந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தாள். அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தாள் சந்திரிகா. அந்த சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தாள். வெற்றிலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள் முதலிய மங்கள பொருட்களை கொடுத்தாள். தாயே, தாங்கள் யார்? என்னை நாடி வர என்ன காரணம்? அதை நான் பிறகு சொல்கிறேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல். நீ வணங்கும் லக்ஷ்மி தேவியின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பூலம் தரித்துக் கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிழவி எனக்கு புத்தி சொல்வதா? இக்கணமே வெளியே செல். தாங்கள் யாரம்மா? ஏன் கண்கள் சிவந்திருக்கின்றன? உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா? ஷியாமா, உன் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பதை என்பதை சொல்லிக் கொடுக்கவே யாம் இங்கு வந்தோம். ஆனால் அவளோ என்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள். தாயே, அந்த பூஜை முறையை எனக்கு கற்றுக் கொடுங்கள். நான் முறைப்படி செய்கிறேன்.
அன்று முதல் ஷியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிகச் சிறப்பாக செய்து வந்தாள். லக்ஷ்மி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால் பத்ரஸ்ரவா அரசனின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தன. அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றான். ஷியாமா வருடந்தோறும் வரலக்ஷ்மி பூஜை செய்து வந்த பலனால் அவளுக்கு அவனை போற்றி பாதுகாக்கும் கணவனாக மாலாதரன் என்ற மன்னன் வாய்த்தான். ஷியாமா கணவன் வீடு சென்றாள். பத்ரஷவாவின் எதிரிகள் அவனையும் அவனது மனைவியையும் நாட்டை விட்டு துரத்திவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்டனர். நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் அலைந்தனர் இருவரும். தன் பெற்றோரின் நிலை ஷியாமாவை மிகுந்த வருத்தத்திற்குள்ளாக்கியது. அவள் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட்டு தனது தாயிடம் கொடுத்து இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என கூறினாள். சந்திரிகா தொட்டதும் அந்த பானையிலிருந்த தங்க காசுகள் எல்லாம் கரிகளாக மாறிப்போனது. தாயே, அன்று தாங்கள் அவமானப்படுத்தி அனுப்பிய அந்த சுமங்கலி சாதாரண மானிடப் பெண் இல்லை, அந்த மகாலட்சுமியேதான். வரலட்சுமி பூஜை முறையை எனக்கு கற்றுக்கொடு. அன்றைய தினம் முதல் சந்திரிகாவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி செய்து வந்தாள். அதன் பலனாக அவள் கணவன் தைரிய லட்சுமியின் அருள் பெற்று வீரத்துடன் படை வீரர்களை சேர்த்து கொண்டு எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் முடிசூடினான். இழந்த செல்வங்கள் வைபவங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாள் சந்திரிகா. மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள்.